அதனால இவங்க மேலே இந்த பழியை போட்டாச்சு. இவங்க தான் தூக்கிட்டு போயிட்டாங்க, இவங்க தான் தூக்கிட்டு போயிட்டாங்க, பயந்துட்டு இருக்காங்க. பவுல் பாஷைகளை பேசினேன்னு இந்த பவுலே எழுதுகிறார். பாவத்திலும் சாபத்திலும் அசுத்தத்தில் இருந்தவங்களை ஒரே நல்ல மாற்றி இருக்கிறாங்க. இந்த கூடத்தில் உட்காந்துருந்தேன், திடீர்னு இப்போ என் கண்ணு தெரிஞ்சு நான் பார்க்குறேன் அப்படின்னு சாட்சி சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் வெளியே சொல்கிறது கத்த செயல் அவ்வளோதான். நான் விட்னஸ் அதுக்கு. இப்போ முதலாவது பயம் போகுது, ரெண்டாவது தைரியம் வருது, மூன்றாவது அவங்க தங்களை சாட்சின்னு சொல்லி. அப்போஸ்தலர் 1:8 வாசி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது யாருக்கு சொல்கிறாரு? அவருடைய சீடர்களை பார்த்து, அப்போஸ்தலர்களை பார்த்து. அப்போ அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவி இல்லையா? பிரியமானவர்களே, இயேசு அவர்களை அழைக்கிறார், இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள், இயேசு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறார், எம்பவர் பண்ணுறார். அவங்கெல்லாம் போய் பிசாசுகளை துரத்துகிறாங்க, வியாதியஸ்திரை குணமாக்குறாங்க, குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குறாங்க, இயேசுவின் நாமத்தில் அடையாள அற்புதங்கள் செய்கிறாங்க. இந்த மனுஷனாகிய கிறிஸ்து, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாடு அவர்களுக்கு வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மேலறையில் தோமா அவரை என் தேவன் என்று சொல்ல, என் தேவனே என்று சொல்லுகிறான். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு தான் தேவன் என்ற வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமாயிருந்தால் இல்லை. இன்றைக்கு சிலர் சொல்கிறாங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டதே பரிசுத்த ஆவியாருடைய கிரியை தான். ஆமாம். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய ஒரு அபிஷேகம், பரிசுத்த ஆவியை நம் பெற்றுக்கொள்ளாமலேயே இயேசுவை தேவன் என்று அறிக்கை பண்ணலாம், இயேசுவின் நாமத்தில் அடையாள அற்புதங்களை செய்யலாம், இயேசுவின் நாமத்தில் வியாதியஸ்தரை குணமாக்கலாம், இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்தலாம், இயேசுவின் நாமத்தில் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணலாம், மரித்தோரை உயிரோடு எழுப்பலாம், இயேசுவின் நாமத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லலாம், இயேசுதான் தேவன் என்று அறிக்கை பண்ணலாம். ஆனால் தேர் இஸ் அன் செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் காத்திருங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், என்னை பற்றி சாட்சி சொல்லுவீர்கள் என்றால், என்னை பற்றி சாட்சி சொல்லுவீர்கள் என்றால், நீங்களே எனக்கு சாட்சி, நீங்களே எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார். அப்போ இது ஒரு செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ்.
இது எப்படி நடக்குது? அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க, 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. பெந்தெகோஸ்தே என்றால் 50வதுன்னு அர்த்தம். அதாவது பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வருகிற வாரத்தின் முதலாம் நாள் அறுப்பின் பண்டிகையில் 49 நாட்கள். இந்த 49 நாட்கள் கழித்து அடுத்த நாள் 50வது நாள், அது வாரத்தின் முதலாம் நாள் தான் வரும். அந்த வாரத்தின் முதலாம் நாள் பெந்தெகோஸ்தே பண்டிகை. அதாவது இயேசு உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50 நாள், அந்த வாரத்தின் முதலாம் நாள். அந்த பண்டிகை பெண்டே என்றால் 50, பென்டகன், பென்ட் என்றால் 5, பெந்தே என்றால் 50. 50வது நாள் பண்டிகை, அதில் வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு பண்டிகை. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு அவங்க எல்லாம் பண்டிகை கொண்டாங்க. இயேசு சொன்னார் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்னாரு. எப்போ வரும், எப்படி வரும், அவர் எப்படி இருப்பார், கருப்பாக இருப்பாரா சிவப்பாக இருப்பாரா, எப்படி நம்ம மேலே அது வரும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க, என்ன நடக்கும்னு தெரியலை. இன்னும் அவங்க கலிலேயாவுக்கு போயிட்டு வந்தாங்க, இப்போ எருசலேமில் கூடியிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பெந்தெகோஸ்தேன்னு நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. அவங்க எல்லாம் அங்கே கூடி உட்கார்ந்துருக்கும் போது, இப்போ நம்மெல்லாம் அப்படி உட்கார்ந்துருக்கோம், திடீர்னு டப்படமான ஒரு முழக்கம் உண்டானே அப்படி இருக்கும். அப்படி அந்த இடத்துல ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அந்த ஒரு ப்ரெசன்ஸ் அப்படியே இப்போ நம்ம சர்ச்சில் உட்கார்ந்துருக்கோம், இந்த இடம் முழுவதையும் நிரப்பிற்று. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இடம் முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. அவங்க எல்லாம் பார்க்குறாங்க, அப்படியே ஒரு கேண்டிலெல்லாம் ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளேமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாக்கு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு எல்லார் மேலும் ஒரு அக்கினி இறங்குற மாதிரி இருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இறங்குது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. அவர்கள் எல்லாரும் அவங்க எல்லாம் காத்து இருக்கிறாங்க. 10 நாள் ஆயிடுச்சு இயேசு பரமேறி. இந்த 10 நாளும் வந்து வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன சொன்னார், என்ன ஆகும், எப்படி இருக்கும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னார. இந்த பரிசுத்தாவி எப்படி வரும், எப்படி பெற்றுக்கொள்ளணும், அப்படி காத்து இருக்கும்போது இப்படி அந்த பெந்தெகோஸ்தே நாளில் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருளின வரத்தின்படியே. அது வரத்தின்படி என்றால் நீங்கள் உங்கள் பைபிளே சைடில் குறிச்சிக்கோங்க, உச்சரிப்பின்படி. அக்கார்டிங் டு தி அட்டரன்ஸ் காட் கேவ் தம், ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின உச்சரிப்பின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஆவியானவரே பேசினார் என்றல்ல, இவங்க வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கின. ஆளுக்கால் ஒரு பாஷையில் பேசுகிறாங்க, ஏதோ பாஷையில் பேசுகிறாங்க, பேசுகிறவங்களுக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாது. அதனால தான் அதுக்கு பேர் அந்நிய பாஷை, பேசுகிறவங்களுக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாது. இவங்க போட்ட சத்தத்தில் பண்டிகைக்கு வந்திருந்த ஜனங்கள், பண்டிகைக்கு வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் கிரடங்க ஒரே சத்தமாக இருக்கு, ஒரே சத்தமாக இருக்குன்னு ஆயிரக்கணக்காக அங்கே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. பண்டிகைக்கு வந்த ஜனங்கள் ஆயிரக்கணக்காக கூட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரே கத்து, பயங்கரமாக கத்துறாங்க. வந்து பார்க்குறாங்க, என்னென்னமோ இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதுலேருந்து வந்த ஜனங்க சிலர், ஏ நம்ம ஒரு பாஷையில் பேசுகிறாங்கடா, இவங்க இருந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே பார்த்தர், பார்த்தர்ன்றா இந்தியாவிலேருந்து போனவங்க பார்க்குறாங்க, ஏ நம்ம ஒரு பாஷையில் பேசுகிறாங்க.
ஒருவேளை நம்ம திராவிட மொழியில் பேசியிருப்பாங்களா? கர்த்தரை புகழ்கிறாங்க, ஸ்தோத்திராண்டவரே கர்த்தாவை ஏதோ சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு ஒன்றும் புரியலை. நம்ம ஊர்லேருந்து போனோம் பார்க்குறேன், என்ன பார்த்து சொல்கிறாங்க, நம்ம ஊர் பாஷையில் பேசுகிறாங்கள. இப்படி உலகத்தின் பல பகுதியிலேருந்து வந்தவங்க இவங்களாம் நம்ம ஊர் பாஷையில் பேசுகிறாங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் வேறு சில இவங்க பேசுனது என்னன்னே புரியாதவங்க, இந்த எந்த பாஷையும் புரியலை, அவங்க என்ன நினைக்கிறாங்க? அதே அதிகாரம் 13 வாசிங்க. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். மற்றவங்க நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் குடிச்சிட்டு ஆடுறாங்க, குடிச்சிட்டு ஆடுற மாதிரி இருக்கு, இவங்கெல்லாம் மதுபானத்தில் வெறி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் பேதுரு எழும்பி முதல் பிரசங்கத்தை பண்ணுறாரு. இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த ஒரு நாள் பெந்தகோஸ்த நாளில் அப்போ அவர் சொல்கிறாரு, யோவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டபடி இது நடக்குது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கார். அதுக்கு முன்னாலேயும் பரிசுத்தாய் வந்திருக்கு. ஆனால் ஒரு மோசேயின் மேலே, ஒரு ஏசாயா மேலே, ஒரு எரேமியா மேலே, ஒரு ஆசாரியன் மேலே, ஒரு ராஜா மேலே, இப்படி தேவனால் தெரிந்து கொட்ட ஒரு சிலர் மேலே பரிசுத்தாய் வந்திருக்கு. ஆனால் அந்த காலத்திலே ஒரு தீர்க்க தர்சனம் இருந்துச்சுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார். அது இப்போ நிறைவேறுது. எல்லோரும் இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறார். சிலர் நினைக்கிறாங்க அது ஒரு நாள் அனுபவம் என்றல்ல. வேதத்திலேயே நம்ம அப்போஸ்தல் நடவடிக்கைகளில் மாத்திரம் 5 இடத்துல அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த 5 இடம் தான் இந்த அல்ல, இன்னும் நிறைய இடத்துல நடந்திருக்கும். 5 இடங்களில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள், அந்நிய பாஷை பேசினார்கள். பிரியமானவர்களே, இது 2 அதுக்கப்புறம் 8 பார்க்குறோம். 8 சமாரியாவில் பிலிப்பு அப்படிங்கிற தீர்க்கதரிசி, அவர் அங்கே அவர் மூலமாக அங்கே ஒரு சபை உருவாயிருக்கு. பேதுரு யோவான் அங்கே போய் ஜெபிக்கிறாங்க. அப்போ அவர் கைகளை வைத்து ஜெபித்த போது அவங்கெல்லாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்க. அவங்கெல்லாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்க. பெரிய அடையாளமாக இருக்குது. அந்த கூட்டத்தில் மாய வைத்தக்காரனாகிய சீமோன் இருக்கா, இவங்கெல்லாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பல பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்கள் அருள்வாக்கு உரைக்கிறத பார்த்து அந்த மாய வைத்தக்காரனாகிய சீமோன் கேட்குறான், மற்றவர்கள் பரிசுத்தாவிக்களை நடத்துகிற வரம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். அவனை பேதில் கடிந்து கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, இது 2 அக்கரன்ஸ். முதல்ல எருசலேமில், இப்போ இது சமாரியாவில். 3 அக்கரன்ஸ் 9 நடக்க, அடுத்த அதிகாரத்தில். 2 8 அப்புறம் 9 அது தமஸ்கூல் தோல் 18 ஒரு சீமோன்கிற ஒரு சீஷனுடைய வீட்டில், அங்கே யார் அபிஷேகம் பெற்றது? சவுல். அவன் அன்றைக்கு சபையை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். தமஸ்கூலில் இருக்கிற சீஷர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு போகிறான். வழியில் ஆண்டவரை சந்திக்கிறார். ஆண்டவரை சந்தித்து ஒரு 3 தான் ஆகுது. அவன் கண் பார்வை இழந்து இருக்கிறான். அனன்யான் ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபிக்கிறாரு, இவர் அபிஷேகம் பெற்றார். இது 3. 4 இன்சிடென்ட் 10 பதிவு செய்திருக்கு. அது பிரியமானவர்களே, சிசேரியாவில், அது தூரத்தில் இருக்கிற ஒரு புறஜாதியாளுடைய பட்டணம். அங்கே கொர்னேலின்னு ஒரு மனுஷன், அவன் ரோம அதிபதி, 100 இங்கே பார்க்குறோம். மேலறையில் அப்போஸ்தலர்கள் காத்திருக்காங்க, அவங்க பரிசுத்தாய் பெற்றாங்க. 8 ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு வந்து போகிறாங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசு பேதுரு யோவான் போய் ஜபிக்கும்போது அபிஷேகம் பெற்றாங்க.
9 அதிகாரத்தில் போகிற வழியில் தேவன் சவுலை சந்திக்கிறார். ஒரு 3 நாள் தான் ஆகுது. அனன்யா வந்து அவருக்காக கைகளை வைத்து ஜெபம் பண்ணுறாரு. அவர் ஞானஸ்நானம் எடுக்க போகிறாரு. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, 10 அதிகாரத்தில் கொர்நேலியா, அவன் முழுக்க முழுக்க பிற இனத்தை சேர்ந்தவன், யூதன் கூட கிடையாது, கிறிஸ்தவனும் கிடையாது. கிறிஸ்தவ பற்றி அவனுக்கு தெரியாது. அவன் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு தரிசனம் வருது. சிசரியாவில் இருக்கிறான், இத்தாலி பட்டாளத்தை சேர்ந்தவன். அங்கே பேதுரு பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்படி பேதுரு பேசி கொண்டிருக்கும்போதே அவனும் அவன் வீட்டாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பல பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. 4 5 16 இது ஆசியா மைனர், பூமியின் கடைசி பரியன்னு சொல்லியிருக்கார் இல்லையா, இது ஆசியா மைனரில் எபேசுன்னு ஒரு பட்டணம், இன்றைக்குள்ள சிரியா தேசத்தில் இருக்கு, இன்றைக்குள்ள சிரியா தேசம். அந்த எபேசு பட்டணத்துக்கு அங்கே ஒரு ஊழியக்காரர் போகிறாரு. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்கெல்லாம் ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கையை எடுத்துக்கிட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க. ஆனால் அந்த பரிசுத்தாவியை பற்றிய அனுபவம் அவங்களுக்கு இல்லை. பவில் கொருந்தலை ஊழியத்தை முடிச்சுட்டு அங்கே வரும்போது அவங்கள பார்க்குறாரு. ஞானஸ்தானம் பெற்று ஒரு சபையாக இருக்காங்க, சீஷர்கள் நல்லா இயேசுவை பின்பற்றுறாங்க. ஆனால் அந்த பரிசுத்தாவியினுடைய அனுபவம் அவங்களுக்கு இல்லை. உடனே பவுல் அவங்களுக்கு பிதாக்குமாரின் பரிசுத்தாவி நாமத்துக்குள்ளாக, என்ன பரிசுத்தாவியை பற்றியே தெரியலை, அவர் மீண்டும் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்காக ஜெபிக்கும்போது அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தீர்க்க தரிசனம் அருள் வாக்கு உரைக்க ஆரம்பித்தாங்க, பல பாஷைகளை பேசி. பிரியமானவர்களே, முதல் அனுபவத்துக்கும் பெந்தகோசி அனுபவத்துக்கும் இதற்கும் கிட்டத்தட்ட 30 வேறுபாடு சொல்கிறேன், 30 இடைவெளி இருக்கலாம், 30 இடைவெளி இருக்கலாம். அப்போது எருசலேமில், சமாரியாவில், தமஸ்கூவில், செசரியாவில், சிரியா தேசத்தில் இருக்கிற எபேஸில், இதெல்லாம் ரெக்கார்டாயிருக்கு. அது இதான் கொஞ்சம் 30 வரலாறு தான் நாங்கள் ரெக்கார்டாயிருக்கு. அப்போ இது ஒரு நாள் சம்பவம் இல்லை, ஒரு இடத்தில் நடந்த நிகழ்வு அல்ல. இந்த பிரியமானவர்கள், இந்த 5 அவர்கள் பரிசுத்தாவியை பெற்று பாஷைகளை பேசினார்கள். 2 அது எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குது, 2 அது இம்ப்ளிசிட்டாக இருக்குது. அது என்ன? எருசலேமில் அவங்க பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று பற்பல பாஷைகளை பேசினார்கள் குறிக்கப்பட்டிருக்கு. 10 அவங்க பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று பற்பல பாஷைகளை பேசினார்கள் கொர்நேலி வீட்டில் குறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 16 எபேசு பட்டணம், இன்றைக்குள்ள சிரியா தேசத்தில் இருக்கிற எபேசு பட்டணம், அங்கே பவுல் ஜெபிக்கும்போது அங்கே இருந்த சீடர்கள் பரிசுத்தாவியை பெற்று பற்பல பாஷைகளை பேசி அருள்வாக்கு உரைத்தார்கள் குறிக்கப்பட்டிருக்கு. அது எக்ஸ்பிளிசிட், வெளிப்படையாக இருக்கு. இன்னும் இதுக்கு விரோதமாக பேசுகிற சிலர், அங்கே இது சமரியாவில் அவங்கெல்லாம் பரிசுத்தாய் பெற்றாங்க, பாஷைகளை பேசினாங்களா, அப்படி பேசலைன்னு எழுதியிருக்க. என்ன அறிவு ஜீவிகள், பேசினாங்களா பேசினாங்களான்னு கேட்குறீங்களே, பேசவில்லைன்னு எழுதியிருக்கா. அப்படி சிலவில் ரொம்ப அது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் வினோதமாகவும் இருக்கு. நம்ம ஏதோ ஒன்று, நமக்கு ஒரு அனுபவம் இல்லை, அதை வலியுறுத்துறதுக்கு எங்கேயாவது இருந்து ஒரு வசனத்தை எடுத்து புரட்டுறது. அவங்க பேசலைன்னு சொல்லலையே, பேசினாங்கன்னு சொல்லலை, பேசலைன்னு சொல்லலையே, 3 பேசினாங்கள்ல. ஆனாலும் இந்த அறிவு ஜீவிகளும் புரிந்து கொள்ளும்படி அங்கேயும் அது தெளிவார். எப்படி? வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும்.
அங்கேயே அவர்கள் பரிசுத்தாவி பெற்றதை அந்த மாயவித்தைக்காரனாக சீமோன் கண்டு எப்படி கண்டான்? அவன் பரிசுத்தாவி பெற்றாங்கன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒன்று அடையாளமாக இருந்திருக்கு. என்ன அடையாளமாக இருந்திருக்க முடியும்? நமக்கு ஒரு அறிவு வேணும்ல. மீதி மூன்று இடங்களில் எது அடையாளமாக இருந்தது? அவன் பார்க்குறான், ஏதோ நடந்திருக்கு. அதனால் அவன் கேட்குறான், அவர்கள் பரிசுத்தாவி பெற்றதை கண்டு. யோசிக்க வேணாம், என்ன நடந்திருக்கும்? சரி, அது வேண்டாங்க. அந்த நிகழ்வை பற்றி பின்னாலே பேதுரு சாட்சி சொல்லும்போது, பெந்தேகோஸ்தே நாளிலே நாம் பரிசுத்தி அப்போஸ்தலர்கிட்ட சொல்கிறார், அவங்க சங்கத்தில், பெந்தேகோஸ்தே நாளிலே நாம் பரிசுத்தாவியை பெற்றது போல் அவர்களும் பரிசுத்தாவியை பெற்றார்கள். இவங்க நீங்கள் எப்படி பெற்றீங்க, அவங்க எப்படி பெற்றாங்க, அதே மாதிரி தான். ஒரு பொது அறிவு வேணும்ல புரிந்து கொள்வதற்கு. சரி, இன்னொன்று என்ன? பவுல் அபிஷேகம் பெறும்போது அந்நிய பாஷை பேசினார்ன்னு இருக்கா? பேசலைன்னு இருக்க ஐயா, இல்லை பேசினாரா பேசலையா? பவுல் பரிசுத்தாவியை பெற்றார் என்று கூட அங்கே இல்லை. அனன்யா சொல்லுகிறார், நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவும் பார்வையடையவும் தேவன் என்னை அனுப்பினாருங்கிறார். அவர் பரிசுத்தாவி பெற்றார்னு அங்கே சொல்லலை. அண்ணம் எல்லாரும் ஒத்துக்கிறோம். அவர் அந்நிய பாஷை பேசினார்னு அங்கே சொல்லலை. அதை மாத்திரம் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? அதான் வேத புரட்டர்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். பவுலே பல இடங்களில் சொல்கிறாரு, உங்கள் எல்லாரையும் அதிகமாக நான் பாஷைகளை பேசுகிறேன். நான் கருத்தோடு நம்ம ஜெபிக்கணும், ஆவியோடு நம்ம ஜெபிக்கணும், கருத்தோடும் பாடணும், ஆவியோடும் பாடணும் சொல்கிறார். பவுல் அந்நிய பாஷை பேசவில்லை என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு பெற்றுக்கொண்டார், அன்னைக்கு அவர் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார் என்று அங்கே பதிவு செய்யப்படல. அதுதான் அனன்யா வந்தார், அதனால் அவர் பெற்றுக்கொண்டிருப்பார். பிரியமானவர்களே, வேதத்தில் வாசிக்கிறோம், எந்த ஒரு இடத்துல ஆகியிலும் பவுல் பல் வளைக்கினார்னு இருக்கா? அதனால் ஒரு முட்டாள் எழும்பி பவுல் பல்லை விளக்கினதில்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வேதத்தில் போடலை, அந்த மாதிரி தான் இது. பவுல் பாஷைகளை பேசினேன்னு என்ற பவுலே எழுதுகிறார். பிரியமானவர்கள், அப்போ இது ஒரு நாள் அனுபவம் இல்லை. மூன்று இடங்களில் அது எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குது, ரெண்டு இடங்களில் இட் இஸ் இம்ப்ளைட், இட்ஸ் இம்ப்ளிசிட். கண்டிப்பாக நாம் அதை புரிந்து கொள்ள முடியும், கண்டிப்பாக நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ எல்லாரும் அவங்க பரிசுத்தாவியை பெற்று பாஷைகளை பேசினார்கள். இந்த அனுபவம் வரலாற்றில் தொடருது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு ரோமன் கத்தோலிக், ஒரு 1000 வருஷம் ரோமன் கத்தோலிக்குடைய தாக்கம். ஆனாலும் பொன்னம சன்னியாசினம் ஒரு அருமையான பாட்டு பாடுவோம், கல்வாரி மலையில் கொளுத்தின தீபம் பல நூற்றாண்டாக எரிகின்ற தீபம் அணையாமல் அதை நாங்கள் காத்திடுவோம். அங்கங்கே இருந்திருப்பாங்க இந்த வரம் பெற்றவர்கள், அங்கங்கே இருந்திருப்பாங்க. அப்புறம் ரிஃபர்மேஷன் வருது. ரிஃபர்மேஷனை பற்றி, சர்தே சபையை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும்போது, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றாலும் நீ செத்தவனாக இருந்தாய். அன்றைக்கு அந்த சீர்திருத்தம் தேவைப்பட்டது, ஆனால் அந்த சீர்திருத்தத்தினாலே பெரிய மாற்றங்கள் வரவில்லை. எல்லார் கையிலும் வேதம் கிடைத்தது, அது பெரிய மாற்றம். அதனால தான் மிஷினரி ஊழியங்கள் தொடங்கின. ஆனாலும் அவங்க ரோமன் கத்தோலிக்க பழக்க வழக்கங்களிலிருந்து சீர்திருந்தினார்களே ஒழியே முற்றுமாக வெளியே வரவில்லை. எப்படி சொல்கிறோம், அங்கே அந்த ஃபாதர் கல்யாணம் கட்ட மாட்டார், இவங்க கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி தான் ஆராதனை முறைமைகள்லாம். அங்கே சிலுவையில் ஒரு பொம்மை இருக்கும், இவங்க அந்த பொம்மையை எடுத்துகிட்டு சிலுவை வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான் மாற்றம். அந்த ஆலய வடிவமைப்பெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும், நிறைய காரியங்கள் ஒரே மாதிரி தான். அங்கே ப்ரீஸ்ட் மட்டும் பைபிளை படித்து சொன்னாங்க, இங்கே எல்லோரும் பைபிள் படிக்க ஆரம்பித்தாங்க. அதில் தான் ஒரு பெரிய மிஷினரி தாக்கம் வந்தது. 19வது நூற்றாண்டிலிருந்து 19வது நூற்றாண்டின் இறுதி, 20வது நூற்றாண்டினுடைய தொடக்கம் மிஷினரி ஊழியங்கள் வர ஆரம்பித்தன.
நல்ல மிஷினரி ஊழியங்கள் பரவ ஆரம்பித்தார். எல்லாம் பைபிள் வாசிக்கிறாங்க. அப்போ தான் இந்த 20வது நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மீண்டுமாக பின்மாறி ஊற்றப்பட்டது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக ஒரு அப்போஸ்தல எழுப்புதல் வந்தது. நமக்கு மிஷினரி சபையும் வேண்டாம், சீர்திருத்த சபையும் வேண்டாம், இந்த கத்தோலிக்க சபையும் வேண்டாம், நம்ம அப்போஸ்தலுடைய நாட்களுக்கு போவோம். ஏனென்றால் ஏறத்தாழ இந்த 2000 ஆண்டுகளில் நிறைய தவறான பழக்க வழக்கங்கள், பாபிலோனிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சபைக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் அப்போஸ்டாலிக் ரிவைவல் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த அப்போஸ்தல ரிவைவலுக்குள்ளே வந்தாங்க. மாம்சமான யாவர் மேலும் மீண்டுமாக பரிசுத்தாவி பொழிந்தள்ளப்பட்டது. இது ஏதோ ஃபாரின்லேருந்து வந்ததில்லை. அமெரிக்காவில் அசூசா ரிவைவல்னு சொல்லுவாங்க, அதான் இந்த பெந்தெகோஸ்தலிக் ரிவைவலில் பெரிய ரிவைவல். அதுக்கு முன்பாக இங்கிலாந்து வேல்ஸில் ரிவைவல் இருந்திருக்கு. ஆனால் இந்த அப்போ அசூசா ரிவைவல்னு சொல்கிற அமெரிக்காவில் எழுப்புதல் வரும் முன்பாகவே நம்ம இந்தியாவில் பூனேயில் பண்டிட் ரமாபாய் அவங்க ஆசிரமத்தில் இருந்த 100கணக்கான பேர் அபிஷேகம் பெற ஆரம்பித்தார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட. அதனால் அந்த ரிவைவல் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்த ரிவைவல் அல்ல, அதுக்கு முன்பாகவே இங்கே அந்த ரிவைவல் வந்தது. இந்த ரிவைவல் உலகம் முழுவதும் ஒரு காட்டு தீ போல் பரவியது. பேப்டிஸ்ட் சபைகளிலிருந்து, வெஸ்லி சபைகளிலிருந்து, சர்ச் ஆஃப் இங்கிலாண்டிலிருந்து பிரியமானவர்களே, இன்னும் அதிகமாக இப்படிப்பட்ட சபைகளிலிருந்து, கத்தோலிக்க சபையிலேருந்து கூட இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் வெளியே வந்து இந்த பெந்தெகோஸ்தலிக் ரிவைவல் அப்போஸ்தலிக் ரிவைவலை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு மீண்டுமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக சீணித்துட்ருக்கு. அன்றைக்கு பரிசுத்தாவியில் நிரம்பி குதித்து மகிழ்ந்து அந்தவரே கண்கால் அளவு போதாது ஐயா, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, எங்களுக்கு நீச்சல் அளவு அனுபவம் வேணும், ஆவியில் அப்படியே மிதக்கணும் அப்படின்னு துடித்ததெல்லாம் போய் இன்றைக்கி மியூசிக்கு டான்ஸ் ஆடி விசில் அடிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்ம இப்போ வந்து ஒரு சில சபை இன்னும் நம்ம அபிஷேகத்தை பெறணும், கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்? அந்நிய பாஷையினால் வருகிற அநேக புண்ணியங்களை குறித்து உங்களோடு அதிகமாக பேசியிருக்கேன். இப்போ நான் ஜபிப்பதற்கு முன்பாக அந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது, அப்போ நம்ம அபிஷேகம் உண்மையாய் பெற்று ஆவியில் நிரம்பி ஜீவிக்கும்போது என்னென்ன நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லி ஜெபிக்க போகிறேன். குறிப்புகளை எழுதி கொள்ளுங்கள். முதலாவது, அவங்க வாழ்க்கையில் நடந்தது ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு அவங்கள விட்டு போயிடுச்சு. இப்போ இயேசுடைய சரீரத்தை காணும், இவங்க மேலே வீண் பழி சுமத்துகிறாங்க, இந்த இவங்க தான் தூக்கிட்டு போயிட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும் அவங்க தூக்கிட்டு போக முடியாதுன்னு. ஒரு 4-5 மீன் பிடிக்கிறவங்க, அவங்க அந்த ரோம போர்வில் காத்து கொண்டிருந்த கல்லறியை கல்லை புரட்டி உள்ளே போய் அந்த பிரேடத்தை தூக்கிட்டு ஓடிடுவாங்களா? ஓடனா பிடிக்க முடியாது அந்த போர் வீரர்களால். இந்த 4 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? பிரியமானவர்களே, ஆனாலும் இவங்க மேலே அந்த பழியை போட்டாச்சு, இவங்க தான் தூக்கிட்டு போயிட்டாங்க, இவங்க தான் தூக்கிட்டு போயிட்டாங்க. பயந்துட்டுருக்காங்க, ஏற்கனவே பயந்தாங்க. அவர் அவருடைய விசாரணை நேரத்திலேயே பேதுரு எனக்கு அவரை தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டோம். அவர் கிட்ட கூட போல, அந்த பாடி சிலுவையில் தொங்குது, அப்படியே சிலுவையில் பாடியை தொங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே அரிமத்தியூரான் ஆகிய யோசை போய் நாங்கள் கொண்ட சில பெண்கள் தான் அதை அடக்கம் பண்ணுறாங்க. அந்த பாடியை கூட கிளைம் பண்ணுறதுக்கு அந்த சீடர்கள் நிற்கலை, பயந்து போயிட்டாங்க.
மேலறையில் பூட்டிகிட்டு இருக்கிறாங்க, பயந்து இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ? மரித்து உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்த பிறகும் அவங்களுக்கு அந்த பயம் போல. இப்போ கூட ஒரு மேலறையில் தான் கொஞ்சம் பேராக இருக்கேன். சிலர் 120 பேர் என்பார்கள், ஆனால் அந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது அந்த 12 பேர் அங்கே இருந்திருப்பாங்க. மத்தியாசை தேர்ந்தெடுத்திருக்காங்க, 12 பேரும் கூடி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியலை, பயந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பரிசுத்தாவி அவங்க மேலே பொழிந்தள்ளப்பட்ட உடனே அந்த பயம் அவங்கள விட்டு போயிட்டு. இன்றைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் வெளியே சொல்ல வைக்க ஒரு அச்ச உணர்வு இருக்கும். நான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று ஒரு சில நாட்கள் ஆகியிருக்கும், கொஞ்ச நாள் ஆகியிருக்கும். சென்ட்ரல்லேருந்து தின்னனூருக்கு ட்ரெயினில் போயிட்டுருக்கிறேன். அப்போது அங்கே ஒரு கண் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி இந்த சூடாமிட்டா விற்றுட்டு போகிறார். தொண்டை கரகரப்புக்கு நல்லது, தொண்டை கரகரப்புக்கு நல்லதுன்னு ஒரு பாட்டு பாடி விற்றுட்டு போகிறார். இப்போ எனக்குள்ள ஒரு வெறி வருது. இந்த சூடா முட்டாய் நல்லது நல்லதுங்கிறாரு, இவங்க ரட்சிப்புக்கு இயேசு எவ்வளவு நல்லது அதை நம்ம சொல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமே. வண்டி போயிட்டுருக்குது, அப்படி பேசின் பிஜை தாண்டி பரம்பூர்கிட்ட போயிட்டுருக்கோம். எனக்கு இல்லாமல் எப்படி நம்ம இப்போ சொல்ல முடியும்? ஓடுற ட்ரெயின் நான் தனியாக இருக்கிறேன், சில சீட்டாடிட்டு இருக்காங்க, சில தூங்கிட்டு இருக்காங்க, சில பேசிகிட்டு இருக்காங்க. அவர் விற்றுட்டு போயிட்டார், நான் எப்படி சொல்கிறேன்? எல்லாண்ட இல்லை. ஆனால் எனக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு அபிஷேகம் பெற்று 2-3 நாள் தான் இருக்கும். எனக்குள்ளே இதோ நான் சிஎஸ்எல் இருக்கும்போது படித்த ஒரு வசனம், மனுஷருக்கு முன்பாக நம்ம அவரை மறுதளிப்போமானால் அவர் திரும்பி வரும்போது அவர் நம்மளை மறுதளிப்பார். இன்றைக்கு நம்ம அவரை பற்றி சொல்ல வெட்கப்படுவோம், ஏன்னா அவர் நம்மை பற்றி வெட்கப்படுவார். பயமாக இருக்குது, வேற்று விரும்பு இருக்குது, அப்படியே காலெல்லாம் கிட்டுக்கிட்டு ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். ஆனால் என்னையும் அறியாமல் இந்த ஓடுற ட்ரெயினில் நான் தனியாக எழும்பி நின்று, அப்போ எனக்கு என்ன 22 வயது, ஓடுற ட்ரெயினில் தனியாக எழும்பி நின்று நான் பேசினேன். இந்த சகோதரர் சூடாமிட்டா விற்கிறாரு, இதெல்லாம் நல்லது நல்லதுன்னு சொல்கிறாரு, உண்மையாகவே நல்லது ஒன்று இருக்கு என்னிடத்துல, இயேசு நமக்கு எவ்வளவு நல்லவர் பேசுகிறேன். சீட்டாடிட்டு இருந்தவங்க எல்லாம் என்ன பார்க்குறாங்க, கதை பேசிட்டு நிறுத்திட்டு என்ன பார்க்குறாங்க. என்னுடைய முதல் பிரசங்கம் 22 வயதில், அக்டோபர் மாதம் நான் 72 அக்டோபரில் நான் அபிஷேகம் பெற்றேன். இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பராக இருக்கும், எளிமை நின்று பேசுகிறேன், எல்லாம் அப்படி பார்க்குறாங்க. பிரியமானவர்களே, நான் கல்லூரியில் படிக்கும்போதே மேடைகளில் பேசி பழக்கம் உண்டு, பேசுவது புதிதல்லானால் ஓடுற ட்ரெயினில் தனியாக எழும்பி நின்று இயேசுவை பற்றி பேசுகிறது எப்படி பண்ணுன்னே தெரில, அந்த பயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் காலையிலே டெய்லி எழுந்திரிச்சு கையில் ஒரு மெட்டல் மெகாஃபோன் வச்சுருப்பேன், டெய்லி தெரு வழியாக வசனம் சொல்லிட்டு போ, தனியாக போவேன். திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற அனைத்து கிராமங்களும் நான் போயிருப்பேன், பல அனுபவங்கள் சொல்ல நேரம் இல்லை. டே 1லேருந்து ஆரம்பித்தேன். ஆவடியில் ஒரு ரவுண்டாக நான் இருக்கு, அப்போ அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி HVF அதெல்லாம் வடக்கர்கள் வேலை செய்வாங்க, இந்திக்காரங்க. ஏன்னா கொஞ்சம் ஆங்கிலத்தில் கொஞ்சம் புலமை உண்டு, தைரியமாக பேசுவேன். அந்த ரவுண்டானால் ஏறி நின்றுக்கிட்டு தனியாக இங்கிலீஷில் பேசுவேன். இப்போ அவர் பிள்ளைங்களை பார்க்க முடியலை, தனியாக பேசுவேன் இங்கிலீஷில் சொல்லுவேன். பைத்தியம் மாதிரி பைத்தியம்தான். அப்படி தாங்க நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. இயேசுவை பற்றி பேசுகிற பயம் போயிடுச்சு. அப்போ இந்த அபிஷேகம் நமக்கு முதலாவது என்ன செய்யும், நம்மை விட்டு பயத்தை நீக்கும்.
இந்த பயம் போன பிறகு ரெண்டாவது என்ன வரும், பயம் போயிடுச்சு தைரியம் வரும். அங்கே சொல்கிற நாங்கள் சாட்சி, இயேசு உயிரோடு எழும்பிட்டார்னு நான் சாட்சி. ஹோ என்னடா பிடிச்சிட்டு போயிடுவாங்க, பிடிச்சிட்டு போ, நாங்கள் அடித்தாங்க. அடித்தவரும் திரும்ப சொல்கிற நாங்கள் தான் சாட்சி. நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிங்க. என்ன தைரியம் பாருங்க. ஆறு மீன் பிடிக்கிற பசங்க, ரோம போர்வைகளுக்கு முன்பாக, ஆசாரியர்களுக்கு முன்பாக, நான் மீன் பிடிக்கல சாதாரணமாக சொல்லல, இந்த ரெண்டு நிலையும் ஒப்பிட்டு சொல்லுகிறேன். போர் வீரர்கள், மத குருமார்கள், ஆசாரியர்கள், சனகிரின் சங்கத்தார், இன்றைக்கு சொல்கிற போல பார்லிமெண்ட் உறுப்பினர், அவங்களுக்கு முன்பாக அந்த நாலஞ்சு பேர் நின்றுக்கிட்டு கையை நீட்டி, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சின்னு சொல்கிறாங்களே, அந்த அபிஷேகத்தினுடைய கிரியை அதுதான். ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக எனக்கு இயேசுவை தெரியாது, சத்தியமாக தெரியாது, அவர் என்ன நாசமாக போட்டோம், ஏன்னா சபிக்கவும் சத்தியம்மன்னும் சத்தியம்மன்னும் சபிக்கவும் எப்படி சபிச்சிருப்பார், அவர் நாசமாக போட்டேன், கேடுங்கட்டு போட்டேன், எனக்கும் எங்களுக்கும் எனக்கு தெரியாதுப்பா அவர் அப்படி சொன்னவர் ஒரு சில நாட்களுக்குள்ளாக எழும்பி நின்று, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நான் சாட்சின்னு சொல்கிறது என்ன தெரியுமா, இந்த பரிசுத்தாவியினுடைய கிரியை. ஸோ நம்பர் ஒன் ஃபியர் பேரும், நம்பர் ஒன் போல்னஸ் வரும். அந்த போல்னஸோட நம்பர் த்ரீ என்ன நடக்கும், நான் சாட்சி, ஐ எம் த விட்னஸ். இயேசு ரட்சிக்கிறார், நான் சாட்சிப்பா. டே ஒன்ல சொன்னேன், ஜீசஸ் சேவ்ட் மீன் சொன்னேன். இந்த இயேசு நம்மை மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறாருங்கிறதுக்கு நான் சாட்சி. எப்படி மாற்றுறாருங்க, சினிமா பைத்தியம்னா. இப்போ இந்த யூடியூப்பில் ரெகுலராக படங்கள்லாம் வருது, இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் நாலே நாலு ஷோ நியாய விடுமுறை நாட்களில் இருக்கும், வார இறுதி நாட்களில். ஒரே ஒரு குறை எனக்கு, ஒரு நாளில் நாலு ஷோ பார்த்ததில்ல, பல முறை மூணு ஷோ பார்த்துருக்குறேன். மார்னிங் ஷோ, மேத்னிங் ஷோ, ஃபஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, ஒரே நாளில் நாலு ஷோவும் பார்த்ததில்லை. அவ்வளோதான், வருஷ கடைசியில் அந்த ஆண்டு ரிலீஸ் ஆன படத்தின் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போது நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு டிக் பண்ணியிருக்கேன், பைத்திய மாதிரி, ஏதாவது படம் விட்டுருக்கேனா, மிஸ் பண்ணியிருக்கேனா. அந்த படம் மூணு நாள் ஓடிட்டு அப்பாக்குள்ளே போகிறதா இருந்தாலும் அந்த படத்தை நான் பார்த்துருப்பேன். ஒரே நாளில் ஆண்டவர் என்னை மாற்றிட்டாரு, ஒரே நாளில் என்னை மாற்றிட்டாரு. எத்தனை குடிகாரில் மாற்றியிருக்கிறார், பாவத்திலும் சாபத்திலும் அசுத்தத்தில் இருந்தவங்கள ஒரே நல்ல மாற்றியிருக்கிறாங்களே, மாற்றிடுறாரு. பல வழிபாட்டு முறைகள் இருந்து மாற்றுறாரு, சத்தியத்துக்கு நேராக நடத்துகிறாரு. மதங்கள்லேருந்து விடுவித்து மார்க்கத்துக்கு கொண்டு வர்றார். கிறிஸ்தவ மதம் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கம். ஸ்கூலில் தெரியாமல் அது ஒரு ரிலிஜன் சொல்கிறாங்க, அது ஒரு ரிலிஜன், அவங்கள விட்டுருவோம். பேரளவில் அவங்க கிறிஸ்தவங்க ஒரு மதம் வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, மார்க்கம். இது மதவாதம் அல்ல, ஆன்மீகம். ஸ்பிரிச்சுவல் வேறு, ரிலிஜியஸ் வேறு. மதம் என்பது வழிபாட்டு முறை, மார்க்கம் என்பது வாழ்க்கை முறை. இப்போ அதுக்குள்ளே போக விரும்பலை, மாற்றிடுறார். அப்போ இவங்க என்ன ஆகுறாங்க, அபிஷேகம் பெற்றவங்க, நாங்கள் சாட்சி, நான் விட்னஸ். அதுக்கு இப்போ முதலாவது பயம் போகுது, ரெண்டாவது தைரியம் வருது, மூன்றாவது அவங்க தங்களை சாட்சின்னு சொல்கிறாங்க, நான்காவது இந்த அபிஷேகம் நமக்கு கிடைக்கும்போது சக்தி ஊற்றப்படுறோம், பவர்ஃபில்ட், எம்பவர்டு. அடையாள அற்புதங்கள் நடக்கு, தீர்க்க தரிசனம் வர வருது, வியாதியஸ்தர் சுகமாகறாங்க, பிசாசுகள் அலறி அடிச்சுட்டு ஓடுது, கிரியை நடக்கு.
எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆச்சரியமான மிரக்கல்ஸ் நடக்கு. திருநின்றவூர் அங்கேருந்து பட்டாபிராமுக்கு வருவேன், இடையில டிஆர்ஆர் வரும், தனியாக போய் ஊழியம் செய்கிறேன். நான் தனியாக போயிருக்கிறேன், ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒரு 10 நாள் 15 ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கும். சும்மா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், கீழே பொத்து பொத்து பொத்துன்னு விழுறாங்க, பிசாசின் பிடியிலேருந்து விடுதலை பெறுறாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. மறைபொருளை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அசாதாரண காரியங்கள் நடக்கு. வசனத்தில் வெளிச்சம் தர்றார். பிரியமானவர்களே, ஒரு காலகட்டத்தில் இந்த டெமான்ஸ்ட்ரேட் இந்த கிஃப்ட்டு எனக்கு வேண்டான்றவரே இருக்கு, வேண்டான்னு சொல்லுறேன். எனக்கு ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் அந்த வரம் தார். நான் அப்படி ஜபித்ததுக்கு ஒரு காரணம் உண்டு, அது இப்போ நான் சொல்லலை. பிரியமானவர்கள், அதிலேருந்து வசனத்தை உணர்த்துகிற வரம். இப்போவும் இங்கே எத்தனையோ பேர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையானவங்க இருக்கிறீங்க, மரித்து உயிர் தெழுந்திருக்கிறாங்க, கேன்சர் கட்டி மாயமாக போயிருக்கு, நம்ம சபையிலேயே நடந்திருக்கு. இன்னும் 4 நாள் தான் 5 நாள் தான் என்று சொன்னாங்க, 10-20 வருஷமாக நல்லா உயிரோடு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சபையில் நடக்கு. அப்போ இந்த அபிஷேகம் பெறும்போது நம்ம வரங்க இப்படிப்பட்ட அடையாளங்கள் அற்புதங்களை நம்ம முக்கியப்படுத்துறோம். ஏனென்றால் இயேசு சொன்னார், அவைகள் உங்களை தொடரும்னார். அது என் பின்னால் வரட்டும், நான் அதுக்கு பின்னால் போக மாட்டேன். யாரை ஹீல் பண்ணுமோ அவர் ஹீல் பண்ணுறார். படுத்த படுக்கையாக இருந்த பெரலிட்டிக் அட்டாக்கில் கஷ்டப்பட்டவங்க எழும்பியிருக்காங்க. நானும் பிரதர் ஜேம்ஸும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடத்தும்போது முழுக்க முழுக்க கண் பார்வை இல்லாத ஒரு அம்மா குதித்து எழும்பி, எனக்கு கண்ணு தெரியாது ரெண்டு கண்ணும், இந்த கூடத்தில் உட்காந்துருந்தேன், திடீர்னு இப்போ எனக்கு கண்ணு தெரிஞ்சு நான் பார்க்குறேன் அப்படின்னு சாட்சி சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் வெளியே சொல்கிறது கர்த்தர் செயல். அவ்வளோதான். பிற ஜேம்ஸ் என் கூட இருந்தார் அன்றைக்கு. அன்னே ஒரு சில ஆண் இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட சபையில் சொல்லிப்பெல்லாம் நடந்திருக்கு. அக்கா எல்லா குடும்பங்களும் ஏன் பார்வை அடைஞ்சிட்டாங்களா? இல்லை, கர்த்தர் செய்ய வல்லவன், பிரத்யட்சமாக நடந்திருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நமக்கு ஒரு வல்லமை ஊழியம் வருது. பவர் மினிஸ்ட்ரி, பவர் இஸ் ரிலீஸ்ட். கட்டுகள் உடையுது. அப்போ அபிஷேகம் பெற்ற பிறகு என்னெல்லாம் நடக்குன்னு பார்க்குறோம். ஒன்று, பயம் போகுது, தைரியம் வருது, நாம் சாட்சி என்று மாறுறோம், வல்லமை கிடைக்குது. 5வது, சோல் பின்னிங், ஆத்தும் ஆதாயம் செய்ய ஆரம்பிக்கும். அன்றைக்கே 3000 பேர் 3000 பேர் 5000 பேர் ஒவ்வொரு பட்டணத்திலேயும் ஆட்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுறாங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறாங்க. சில இடங்களுக்கு போகும்போது சொல்கிறாங்க, சார் நீங்கள் தான் எனக்கு பேப்டிசம் கொடுத்தீங்க, என் ஒய்ஃபுக்கு நீங்கள் தான் பேப்டிசம் கொடுத்தீங்க, நீங்கள் தான் என் அபிஷேகத்துக்குள்ளே நடத்துனீங்க. கேட்க இன்னும் சந்தோஷமாக இருக்கு. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுது, அபிஷேகம் பெறுறாங்க. பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த அபிஷேகம் பெற்ற பிறகு 5வது நமக்கு நடப்பது ஆத்ம ஆதாய திருப்பணி. பிரியமானவர்களே, சரி ஆத்ம ஆதாயம் பண்ணி என்ன பண்ணுறோம்? சர்ச்சஸ் ஆர் ஃபார்ம்டு, சபையில் அவங்கள சேர்க்கிறோம். கர்த்தர் சபை ஊழியத்தை தருவார் என்று சொன்ன சபை நிறுவுகிறோம். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரை கொண்டு ஒரு சிறு கூட்டத்தை நிறுவி இருக்கிறார், சபையை நிறுவனம். சபையை தான் வருகைக்கு ஆயத்தப்படுற ஒரு மனவாட்டி, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துகிற இடம். அப்போ வெறுமனே ஆத்தும ஆதாயம் அல்ல, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். அவங்களுக்கு சர்ச் மினிஸ்ட்ரி வரும். இயேசு காலத்தில் சர்ச் மினிஸ்ட்ரி கிடையாது. அந்த அப்போஸ்தலர் ஹீலிங் மினிஸ்ட்ரி இருந்துச்சு, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இருந்துச்சு, ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி இருந்துச்சு,
ஆனால் இயேசு இருக்கிற வரைக்கும் சபை கிடையாது. பெந்தேகோஸ்த நாள்லேயும் அடுத்த நாளே சபைலாம் வரலை. அவங்க சிதறி போய் பல இடங்களில் சபைகளை ஸ்தாபிக்க ஆரம்பித்தாங்க. சபைகள் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக மாறிச்சு. இப்போ இது அவ்வளோத்தையும் என் வாழ்க்கையை வச்சு நான் பார்க்குறேன். நான் ஒரு சபையில் சேர்றேன், சபையில் ஊழியம் செய்கிறேன், சபையில் நான் வேலை பார்த்துக்கிட்டு எல்லா திருப்பணியும் செய்கிறேன், அந்த போதகருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறேன், சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன், யூத் மினிஸ்டரில் இருந்தேன், விபிஎஸ்ல இருந்தேன், கிராம ஊழியத்துக்கு போனேன், ஜப ஊழியங்களை செய்தேன், சபையில் ஊழியத்தில். ஒரு காலகட்டத்தில் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊழியர்களுக்கு ஊழியம் செய்து, இப்போ ஆண்டவராக ஒரு சிறு கூட்டத்தை அவருடைய உத்தமமான ஒரு கூட்டத்தை அவருக்கென்று ஆயத்தப்படுத்த வச்சுருக்கிறார். எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. சர்ச் ஃபார்ம் இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரெடி ஃபார் மார்ட்டர்டம். கர்த்தருக்காக சாகிறதுக்காகட்டும், சாகிறதுக்காகட்டும் இரத்த சாட்சிகளாக மறிக்கிறாங்க. உலகத்தில் ஒரு பெரிய வரலாறு கொடிகாத்த குமரர் சொல்கிறோம். மொழி போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளை பற்றி படிக்கிறோம். தேசத்துக்காக இனத்துக்காக போராடினவர்கள் உண்டு. ஆனால் கொஞ்சமேனு முகம் அறியாது, நேருக்கு நேர் பார்த்து பழகிறாது ஒரு வாலிப பையன், 32-33 வயசில் மரித்த பையன். அந்த ஒரு பையனுக்காக இந்த 2000 வருஷத்தில் லட்சக்கணக்கான பேர் என்னையோ என் குடும்பத்தையோ கொண்டாலும் அவரை மறுதளிக்க மாட்டோம் அப்படின்னு இவருக்காக இரத்த சாட்சிகளாக மறிச்சிருக்கிறாங்க. ஏன் இவருக்காக மறிக்கணும்? மறித்தவங்களை என்ன பைத்தியக்காரங்களா? செத்தாலும் பரவாயில்ல, அவர் தான் தெய்வம்னு சொல்லுவேன், அவர் தான் பின்பற்றுவேன், அவரை மறுதளிக்க மாட்டேன். அப்படி வேறு எந்த ஒரு தலைவருக்காக உயிர் கொடுத்தவங்க உண்டா? அப்படி 1-2 பேர் இருந்தாலும் இப்படி லட்சக்கணக்கான பேர் ஒரு வாலிப பையனுக்காக மறித்திருக்கிறாள். அந்த ஒன்றே அவர் யார் என்பதை காட்டுகிறது. வாழ்ந்தாலும் அவருக்காக, செத்தாலும் அவருக்காக. பிரியமானவர்களே, இரத்த சாட்சியாய் மறிப்பது மாத்திரமல்ல, அவருக்காக ஜீவ பலியாயிரு உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. பலியாக செத்தா அந்த ஆட்டை ஒரே வெட்டாக வெட்டுறாங்க, அதோட அந்த ஆடு செத்து போயிடும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருக்காக சாகணும்னு சொன்னால் அது எப்படிப்பட்டது தெரியுமா? உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக கணக்குக்காக சொல்லுகிறேன். உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக கணக்குக்காக சொல்லுகிறேன். ஒரு மணி நேரம் ஒரு மேடை பேச்சாளராகவோ ஒரு வழக்கறிஞராகவோ இல்லைனா இப்படி ஒரு பிரசங்கியாகவோ பரப்புரையாளராகவோ ஒரு மணி நேரம் பேசும்போது 2 ரவுண்டு குத்துச்சண்டைக்கான எனர்ஜி செலவாகுதான் உலகத்தில் சொல்கிறேன். 2 ரவுண்டுக்கு ஒரு மணி நேரம் பேசும்போது 2 ரவுண்டு குத்துச்சண்டைக்கான எனர்ஜி செலவாகுது. அப்போ அவருக்காக பிரசங்கம் பண்ணும்போது எவ்வளவு எனர்ஜி செலவாகும்? பிரியமானவர்கள், எத்தனையோ முறை இதுதான் லாஸ்ட் மெசேஜ், இதுதான் லாஸ்ட் மெசேஜ் அப்படின்னு ஒரு போராட்டத்தோடு ஊழியத்தை செய்கிறேன், அநேகர் செய்கிறார்கள். இன்றைக்கு காலையில் பனித்துளி வேலையெல்லாம்
நான் பேசும்போது கேட்டிருந்த அருமையான இங்கே வேலை செய்கிற தம்பிமார் என்ன நினச்சிருப்பாங்க, நேற்றுலாம் பாஸ்டர் ட்ராமா போட்டார் போல், நிற்க முடியலை, பேச முடியலை. நேற்று மாலையில் ஒரு சகோதரி கைவலி ஜெபம் பண்ணுங்க, நின்று ஜெபிக்க முடியல, அப்படியே ஆடுது. அவங்களை ஜெபிக்கும் போதே நாங்கள் எல்லாம் விழுந்துருவானோன்னு நினச்சேன். உண்மையாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் சொல்கிறேன். அப்போ எப்படி நீ காலையில் பனித்துளி வேலையில் அப்படி பேச முடிந்தது? ஆவியானுடைய அனுக்கிறேன். செத்தாலும் பரவாயில்ல, ஊழியம் செஞ்சுட்டு சாவும், ஜனங்களுக்கு விடுதலை ஊழியத்தை நிறைவேற்றும். அந்த நேரத்தில் ஒரு அழைத்தா போகிறது, அவ்வளோதானே. இது ஒரு இரத்த சாட்சின்னு ஆவின் சாரான ஒரு ஜம்மா சொல்லுவாங்க. ஜீவனை பணையை வைத்து தான் ஊழியம் செய்கிறோம், ஜீவனை பணையை வைத்து தான் ஊழியம் செய்கிறோம். எப்படி இந்த வெறி வருது? அபிஷேகம், அபிஷேகம் ஏழு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அந்த அந்நிய பாஷை ஒரு நாள் பெற்றுக்கொண்டால் போதாது, அந்த அந்நிய பாஷையில் வளரணும். எல்லாரிலும் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் போல் சொல்கிறார். நல்ல அவங்க தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களில் பாஷைகளை பேசுங்க. ஏழு காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து இருக்கிற பயம் போகும், தைரியம் வரும், நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மாறுவீங்க, ஒரு பவர்ஃபுல் லைஃப் உங்களுக்கு வரும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவீங்க, நீங்களும் சபையில் ஐக்கியமாக இருப்பீங்க, மற்றவர்களையும் சபைக்கு நடத்துவீங்க. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றுட்டான்னு விட மாட்டீங்க, நல்ல ஆவிக்குரிய சபைக்கு நடத்துவீங்க, ஒரு சர்ச் கான்செப்ட் உருவாகும். பிரியமானவர்களே, நீங்கள் வாழ்ந்தால் இயேசுக்காக, செத்தால் இயேசுக்காக, ஜீவியம் ஒரே ஜீவியமே, அண்ட சராசர அனைத்திலும் மேவி வசிப்பது ஒரு தரம் தானே. பிறப்பதும் இறப்பதும் அவர் செயல், நடுவில் இருப்பது தானே வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இயேசுக்காக வாழ்ந்துட்டு போயிடுறேன், எப்போ வேணாலும் சாக போகிறேன், எல்லோரும் சாக போகிறோம், வருகை தாமதிக்குமே, அதுக்கான பயந்துட்டுருக்கணும், அவருக்காக வாழ்ந்துட்டு போயிடுறது, அவ்வளோ தானே. பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறத சொல்ல எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் அந்த வார்த்தையை எடுக்கிறேன். சாவு எனக்கு ஆதாய், இனி நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கலாம், சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். நான் விசுவாசிக்கிற இயேசுவை முகமுகமாய் தரிசிக்கலாம். இந்த சரீரம் மீட்பாகிய புத்திர சுவீகாரம் உண்டானால் தானே அவரை பார்க்க முடியும். இப்போ அவரை விசுவாசிக்கிறேன், ஆனால் அந்த சரீரத்தை விட்டு நான் வெளியே போனால் தான் அவரை பார்க்க முடியும். பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், ஆனால் நான் அந்த சரீரத்தில் பிழைத்திருப்பது உங்களுக்கு பிற மற்றவர்களுக்கு பிரயோஜனம். என்ன கிடைக்க? வசனத்தை சொல்கிறேன், வசன வெளிச்சத்தை தார். இன்றைக்கி ஒரு 10-20 பேரை வச்சு லவ் லாங்குவேஜ், அன்பு மொழினா என்ன சொல்லி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பிரியமானவர்கள், இதான் அபிஷேகம் நமக்குள்ளே செய்திருக்கிற ஒரு இரத்த சாட்சியின் வெறியத்தர். வாழ்ந்தாலும் இயேசுக்காக, செத்தாலும் இயேசுக்காக.